வணக்கம் மக்களே, நம்ம வந்து இப்போ தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்திருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த குட்ஸ் யார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. கடந்த வாரம் போடிநாயக்கன் ஒரு ஸ்டேஷன் வந்து போட்டிருந்தோம். வார நாட்கள் இறுதி நாட்களில் தான் நம்ம வந்து காணொலி எடுக்க முடியும், ஏன்னா இங்கிட்ட கொஞ்சம் பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கிட்ட ஒரு யதார்த்தமாக வந்திருந்தோம், சரி பார்க்கலாம்னு சொல்லி வந்துட்ருக்கோம். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இந்த மணல் எடுக்கும் பணியானது வந்து நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பணிகள்னு இப்போ தெரியல, கொஞ்சம் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு வண்டி பொருளை ஏற்றி இறக்கி ஏற்றுறதுக்கு வந்து அங்கிட்ட கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதாவது குட்ஸ் யார்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் பார்த்தாவே தெரியும், நம்ம தேனி ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட அதாவது மூணாவது பிளாட்ஃபார்ம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பார்த்திங்கன்னா மணல் அள்ளி அப்படியே வேலை நடந்திருக்கு. அது என்ன வேலைன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய காணொலியில் வந்து நம்ம ஒரு ஒரு அப்டேட்டு போடுவோம். இப்போ நிறைய மக்கள் நம்ம சேனலில் பயணிக்கும் மக்கள் வந்து கேட்டுக்கிறாங்க, தொடரே அதாவது சிஆர்எஸ் வந்து நடந்துருச்சு, என்ன நம்ம தேனியிலேருந்து மதுரைக்கு எப்போ தான் ட்ரெயின் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நம்ம எதுவும் ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிய முடியாது, அது வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம சிஆர்எஸ் நடந்தால் கூட மக்கள் வந்து கொஞ்சம் மதுரை டு தேனி நடந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்றாங்க. சரி பார்க்கலாம், மக்களோட எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் விரைவாக நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுவே தெரியும் பணிகள்லாம் எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லி. நம்ம அந்த காணொலி பயிர மூலமாக தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பணிகள்லாம் எப்படி நடக்குது, அதுக்கு இயந்திரத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இது வந்து விரிவாக்கம் பண்ணி அதாவது தேர்டு ட்ராக் லைன்லேருந்து இந்த சைடு குட்ஸ் ஆட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு நம்ம இனி பார்த்துட்டு விரைவில் போகிறேன் மகளே.